மூணாவது வாரமான இன்னைக்கு சூதுகவும் படம் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஹீரோயினை தவிர்த்து சஞ்சிதா ஷெட்டியை தவிர்த்து லிட்டரலாக மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூவும் இன்றைக்கி வரப்போகிறாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வேறு இருக்குது. ஏன்னா போன வருஷத்தில் வந்த சிறந்த படங்களில் சூதுகவும் ஒரு முக்கிய இடத்தை மக்கள் மத்தியிலையும் பிடிச்சிச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும். ஸோ அப்பேற்பட்ட படத்தை இன்றைக்கி பெயின்வுட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூலமாக ஸ்க்ரீன் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமையும் படுறோம். இது வந்து கொஞ்ச நாள் முடி ஒரு இன்டர்வியூல யூகி சேது சொன்னாரு, அதாவது இது எனக்காக பண்ணப்பட்ட கதை, விஜய் சேதுபதி வந்து அடித்து பிடுங்கி விட்டார் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி வேற என்னென்ன நல்ல கதையெல்லாம் வந்து நான் பண்றேன்னு அடித்து பிடுங்கிருக்கீங்க, இல்ல அந்த மாதிரி பண்ண படத்தையும் சொல்லுங்க, இல்ல பண்ண போற படத்தையும் சொல்லுங்க. இன்னும் ஒரு 10 படம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி. என்ன இது ஆக்சுவலா வந்து யாரும் அப்படிலாம் யாரும் தட்டி போறாங்க, அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது. நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவங்க கடைசியில நல்லா என்ன பண்ண சொன்ன, நான் எனக்கு பிடிச்சிருக்கு தெளிவான்னு சொன்னேன். நானே இந்த கதையை படித்து முடிச்சுட்டு எனக்கு அண்ணன் நடிச்சார்ல அவர் தான் என் மைண்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் தான் சஜஸ்ட் பண்ணேன். எனக்கு அவர் தான் மைண்டில் வராரு, பட் நீங்கள் அவரெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். தப்பு இல்லை, இது எல்லாருக்கும் வரதான். இல்லை இல்லை அவருக்கு கொடுக்காதீங்க இவருக்கு கொடுக்காதீங்க எனக்கே கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான். இதில் மற்றபடி வந்து அது டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒன்று செட் பண்ணுறதான வேண்டிய நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. சுமார் மூஞ்சி குமார் இருக்காரா? இருக்காப்பிள்ளை, நீ யாரோ ஒரே யோகிஜபி சார் தலையில் கேமரா ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ நாலு பேரும் ஃபுல் சீக்கன்ஸ் ஒன்றா கொரியர் பண்ணுவோம், அடி வாங்குறது உழுகுறது அதெல்லாம் உளுந்து செம்மாடி எல்லாத்துக்குமே. ஏன்னா அடி உழுகுறான்னா ரொம்ப ரஃப்பான தராது, பிளான் பண்ணி பண்ணது கிடையாது, டார்க் ரூம் அது. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாமே செம்ம, ஆனால் அந்த ஷாலு கேரக்டரைசேஷன் எப்படி பண்ணீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததா? ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் பொண்ணுங்களே இல்லை, அப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்குது ட்ரையாக இருக்குன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நான் அந்த ஐடியா கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதை மேக்ஸிமம் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுவோம். லைக் ஸோ அவர் பேசுகிற விதம் எல்லாமே அவர் மனசாட்சி என்ன சொல்லுமோ உள்ள ஆசை என்ன இருக்கும் அதை தான் பேசுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் திஸ் மூவி. அண்ட் மை க்வெஸ்சன் இஸ் டு கருணாகரன் சார். சார், இந்த படத்தில் வந்து நீங்கள் உங்கள் அப்பாவை ஏமாற்றி ஐ மீன் காசு கொடுக்குற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ரியல் லைஃப்பில் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் நல்லா பண்ணியிருக்கேன். நிறைய அரியர்ஸ்லாம் இருந்து அப்பாவை கொஞ்சம் ஏமாற்றிருக்கேன். இப்போ இல்லை, இப்போ இல்லை. இந்த அளவுக்கு பெருசு பெருசாக ஏமாற்றிருக்கீங்களா? பெரிய அமௌண்ட் இல்ல, சின்ன அமௌண்ட். சார், ஐம் கரிங் இன் காலேஜ் இன்ஜினியரிங். ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட், டெஸ்ட், ரிப்போர்ட், வைவா அதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல அவுட்புட் வரல இல்ல மெஷின் ஓடலனாலே ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா ஆகி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு போகணுமா அப்படின்னு தோணும். ஸோ அட் தோஸ் கைண்ட் ஆஃப் டைம்ஸ் வாட் வில் யூ டூ சார்? வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன் திங் ஆர் வாட் இஸ் யுவர் சப்போர்ட் சிஸ்டம்? எனக்கு அந்த அனுபவமே இல்லம்மா. நான் பிகாம் தான் படித்தேன், எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் என் காலேஜில் எனக்கு 2% கூட அட்டன்ஸ் கிடையாது ஆக்சுவலாக. வந்து இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று பண்ணுறீங்கள, இதை இப்படியே கஷ்டத்தோடு இப்படியே அனுபவிங்க, பின்னாடி நீங்கள் வந்து காலேஜில் முடிச்ச இன்றைக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணுவீங்க. அது அப்போ வந்து நினச்சிப்பாங்க, இல்லை செம்ம காமெடியாக இருக்கும் இதெல்லாம். இதுக்காக அப்போ அதே வாத்தியார் யாரெல்லாம் மீட் பண்ணுவோம்ல, அப்போ அவரை பார்த்து நீங்கள் ஏற்கனவே பயந்தாவ அதே டீச்சரை ப்ரொஃபஸரை பார்த்து வந்து திரும்ப கூலாக பேசும்போது சரி, ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் படிப்புக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனும் உங்கள் கேரியருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜில் தெரியும். எஜுகேஷன் வேறு, உங்களோட லைஃபு கேரியர் வேறு, அதுவும் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் தெரியும். நான் பிகாம் படித்தது தான் இங்கே வேலை பார்க்க ஒரு சம்மந்தம் இல்லை. சார் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு சாரு, அதானே இவனு இனியடா இவன் அதான் படி டிஸ்கவுண்ட் வச்சுருவாங்க. சோகமா இருக்கும்போது சோகமா இருப்பேன், சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷம். அவ்வளோதான், இப்போ சோகமாக இருக்கும்போது என்ன பண்ணால் சோகமாக இருந்தால் வேறு வழி கிடையாது நமக்கு. சரியா, இப்போ சோகமாக இருக்குன்னா சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாச்சு. ரிக்வஸ்ட் டு விஜய் சேதுபதி சார், சொல்லுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது,
இப்போ நீங்கள் பேசிக்காக என்ன கான்செப்டில் என்ன பாலிசி வச்சு ஸ்டோரி எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க? தொழில் ரகசியம் சார். நான் உங்கள்கிட்ட சும்மா மொக்கையாக ஏதாவது சொன்னால் உட்காந்து கேட்பீங்களா? ஒரு மணி நேரம் சத்தியமாக மாட்டீங்க இல்லையா? அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும், ஏதாவது ஒன்று அதில் ஏதாவது ஒரு முடிச்சிருக்கணும், ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கணும், அதை சார்ந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான், எனக்கு போர் அடிக்காமல் நான் ஒரு கதை கேட்குறேன், எந்த கேள்வியும் கேட்காம அவனால் ஒரு கதையை கேட்க முடிஞ்சதுன்னா அது போதும். அது எந்த ஜானாக இருந்தாலும் சரி, யாரை பற்றி வேணால் இருக்கலாம், அது எதை பற்றியும் கவலை தேவையில்லை, கதை போர் அடிக்காமல் போகணும், அவ்வளோதான். வெளியே வேறு எதுவுமே இல்லை. இல்லை, ஃபுல் ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு தான் அக்செப்ட் பண்ணுவீங்களா, இல்லை பேசிக் நாட்டு மட்டும் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கதையை கேட்பேன், ஒரு 10 நிமிஷம் கதையை சொல்லிட முடியும் எந்த படமாக இருந்தாலும். அது அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்பேன். நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் உட்காந்து கேட்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். அது கேட்டு பிடிச்சிச்சின்னா அப்புறம் ஸ்கிரிப்ட் புக் வாங்கி திரும்பி விட படிச்சு பார்ப்பேன். எனக்கு வேற ஏதாவது தோணுதான், அவ்வளோதான். இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா இட் ஹேஸ் ஆல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் இருக்குது, இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. பட் அது எண்டில் நீங்கள் வந்து யூ ஆர் ஷோயிங் தட் இட் இஸ் மூவிங் ஆஸ் ஒன். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா அதை சொசைட்டியில் வந்து இட் கிரியேட்ஸ் இம்பாக்ட் இல்லையா? பாலிடிக்ஸ் அது அப்படியே மூவ் ஆகுது, அவன் அப்படியே கொள்ளடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க, நீங்கள் கிட்னாப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் தே மே ஃபாலோ தெம், தே மே டேக் அஸ் அ பாயிண்ட். இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய வருது, அதில் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல, முந்தி வந்து இந்த நாடகங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ வந்து அதன் மூலமாக கருத்துக்கள்லாம் சொன்னாங்க, ஜனங்களுக்கு போய் சேர்ந்துச்சு, அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு. சினிமாவை பார்த்து அது இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னா இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சினிமாங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு. அந்த சினிமாவில் நல்லது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு வழி இருக்குது, இதெல்லாம் நல்லது பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு வழி இருக்குது, கெட்டது ஜாக்கிரதையாருன்னு சொல்லுது. இந்த நீங்கள் கெட்டது சொல்லும்போது அதில் இருக்க இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் ஜாக்கிரதையில் இப்போ ஜாக்கிரதையாருன்னு சொல்ல வருது. முக்கியமாக சூதுகம் வந்து இது கெட்டதை பற்றி ஒரு சட்டாயம் தான், அது ஆக்சுவலாக டாக்குமெண்ட் அந்த படம். அண்ட் கெட்டது பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒன்று இல்லை. நீங்கள் இப்போ செய்தியை பார்க்குறீங்க கெட்டது நடந்ததுன்னா, அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அதை பார்த்து நீங்கள் கெட்டு போவீங்களா இல்லை ஜாக்கிரதா இருப்பீங்களா? இந்த படத்தில் நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்துட்டீங்கன்னா இட் மூவ்ஸ் ஆன் ரைட். அதில் நீங்கள் வந்து இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் மெசேஜ் வரல. இது ஒன்று நான் வந்து குழந்தைக்கு காக்கா வடையெடுத்து மூட கதை சொல்லேன். ஸோ அந்த மெசேஜ் மாறல, அந்த ஸ்டோரி அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதே இல்லை, அதான் சொல்ல வரேன். ஒன்றே ஒன்று தான், நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்கிறேன், நல்ல விஷயம் சொல்லிட்டு அதை கேட்டு நீங்கள் திருந்து நடப்பீங்கன்னா நாடு இன்றைக்கும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம அந்த சைடில் இல்லவே இல்லை, நான் ஜஸ்ட் என்டர்டெயின் பண்ணுறோம். என்டர்டெயின் பண்ணும்போது 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று வந்து இதெல்லாம் கெட்டதுப்பா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, வான் பண்ணுறது அது. இன்னொன்று இதெல்லாம் நல்லது இல்லை ஃபாலோ பண்ணலான்றது, இது ரெண்டுமே முக்கியமானது தான். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வந்து சொசைட்டியை படம் பார்த்து தான் நீங்கள் ஒருத்தர் கெட்டு போனலை, ஒருத்தர் வந்து கெட்டு போகிறது அவங்களோட சர்க்கிள், அவங்க பார்க்குற விஷயங்க, அவங்களோட பெர்செப்ஷன். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் எப்படி பார்க்குறேன்னு இருக்கு. அதுக்கு ஒருத்தர் யாரும் வெளியேருந்து ஒருத்தர் தன்னால் வந்து கெட்டுக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் கெட்டு போகக்கூடாது. நம்ம அப்பா அம்மா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வளர்க்குறாங்க, அதே மாரி எப்படி கெட்டு போகிறோம் அது நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய குணாதிசயம். இது வந்து வெளியே இருந்து வந்தோம் வேறு யாரும் பண்ணிடவே முடியாது, என்னுடைய முழுமையான நம்பிக்கை. நீங்கள் வந்து இதை நான் சொல்லலைன்னா நம்ம இதெல்லாம் வான் பண்ணுமோ, இதெல்லாம் சொல்லணும் தோணும் சொல்லிடணும், அது சூஸ் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்குது, அது கண்டிப்பாக எங்ககிட்ட இல்லை. அது நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட சர்க்கிள் தான் டிசைட் பண்ணும். அண்ட் கண்டிப்பாக எந்த ஃபில்ம் மேக்கர் வந்து யாராவது கெடுக்கணும், தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லி யாரும் பண்ணுறதே கிடையாது, பண்ணவும் மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் சிரிச்சிங்க, கை தட்டினீங்க, அவ்வளோதான். சார், நீங்கள் வந்து ரீசெண்டாக எஸ்ஆர்எம்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்க, அங்கே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க மியூசிக்கால ஒன்றும் தெரியாது, நான் ஆர்வக்கொள்ளாரு, சும்மா மியூசிக் பண்ண எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி சொல்கிறீங்க. இப்போவும் அதான் சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கம்போஸ் பண்ண படத்தை நான் பார்த்து இப்போ தான் சூதுக்கோம் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது அது வேறு லெவலில் இருந்தது. அதுவும் பிஜிஎம் மோஸ்ட்டாக படத்தில் வந்து சாங்ஸ் அவ்வளோவா வந்து 2 சாங் தான் இருக்கும், லைக் சாங்காக பார்த்தீங்கன்னா. பட் பிஜிஎம்லேயே வந்து ஃபுல் படம் ட்ராவலாக இருக்கும். அந்த பிஜிஎம்மும் வந்து நிறைய பேர் செல்ஃபோன் ரிங்டோன்ஸாக வச்சிருக்காங்க இப்போ. ஸோ இப்போவும் நீங்கள் அந்த ஸ்டாண்ட்லேயே தான் நிற்கிறீங்களா? நாங்கள் உங்கள் காலேஜில் பேசுகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அந்த படம் வந்துருச்சு. ஸோ அப்போவே இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சொன்னேன். ப்ளஸ் இதில் பிஜிஎம்ல ரொம்பலாம் ஒன்று ஒர்க் பண்ணல, நான் நிறைய ஒர்க் பண்ணி காமிச்சேன், நல்லா நம்ம பார்த்துட்டு சும்மா அடிச்சு விடுங்க பஸ் ஓடிடும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். அது படம் நல்லா இருக்குனால அப்படி இருக்கு. நலன், திஸ் க்வெஸ்சன் இஸ் ஃபார் யூ. இந்த ஸ்கிரிப்ட் டிசைட் பண்ண அப்புறம் ஹவு டிட் யூ சூஸ் திஸ் காஸ்ட்? இல்லை, மோஸ்ட்லி லைக் அருமை பிரகாஷமும் ரமேஷும் ப்ரீ பிளான்ட். மிச்சதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து இட் வாஸ் அ கேரக்டர் ரோல், அதாவது ஒரு 45 அந்த ஏஜில் உள்ள ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ரோலு. அப்போ அவர் படிச்சுட்டு அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டி நான் கண்டிப்பாக பண்ணேன், நட முடிச்சு வந்து பண்ணார். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தயக்கம் வரஞ்சு எப்படி கரெக்டாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் பீஸா லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், பீஸாலாம் ரொம்ப யங்ஸ்டர் லுக் இருக்கும், இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிக்கும். ஸோ இந்த ஃபிலிமே பீஸா பாருங்கள், லுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த லுக்கில் மைண்டில் இருந்துட்டு இவர் எப்படி இந்த ஏன்னா சி இவர் கீழே மூணு பேர் இருக்காங்க,
அவருக்கு ஒரு பாஸ் ஆன ஃபீல் வரணும். பட் அது கரெக்டாக நேரத்தில் லுக்கும் மாறுனுச்சு, கரெக்டாக அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டாந்தாரு. ஸோ இட் வாஸ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு. I'd like to ask a question to Ashok Selvan. I heard that you done some movie before Abhila 2 on the photo shoot of Tara. I liked your acting in Tegidi. The first movie, what was it? I think it is A.M. Arivu, I'm not sure. Was it A.M. Arivu and why was that portion cut off? No, I don't know. ஃபஸ்ட்டு அங்கே போனேன், ஒரு நாள் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படம் போய் பார்க்கும்போது ஃபுட்டேஜ் இல்லை. ஏன் போயிட்டு இல்லை, அது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல. டிசப்பாயிண்டட் பை தட்? யா, ஹியூஜ்லி டிசப்பாயிண்டட். ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். பட் தட் ஹேப்பன்ஸ். அப்போதைக்கு ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டேன், நம்ம மூஞ்சியை தூக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் தான் பழைய ஃபிலிம்ஸ் பண்ணும் போது தான் தெரிஞ்சதா, ஃபுட்டேஜ் அதிகமாக இருந்தால் ஆப்வியஸ்லி தேவையில்லாத எடுப்பாங்க அப்படின்னு. அந்த டைமில் ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு ஒரு நாள் வீட்டில் இருந்து அந்த மாதிரிலாம் காமெடி ஆகிட்டு. ஒவ்வொரு படைப்பாளைக்கும் ஒரு சமூக கண்ணோட்டம் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படைப்பின் மூலமாக விஜய் சேது கூட சொன்னாரு, ஜஸ்ட் நீங்க பாத்துங்க, இதோட இன்னொரு வியூவை மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வெற்றியின் மூலமாக இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் இதை ஜஸ்ட் லைக் தட் வந்து பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு போறீங்க. இன்னைக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க எல்லாருமே முட்டாள நினைக்கிற காலகட்டம் தான் இன்னைக்கு தமிழ் சினிமா போயிட்டு இருக்குது. உணர்வுபூர்வமா எவன் கதை சொன்னாலும் சரி அவனை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய காலகட்டம். நீங்க வந்து எமோஷனலாவும் இல்லாம அறிவுபூர்வமா இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு திரைக்கதைய அமைச்சு அதை வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனா ஒரு படைப்பாளிக்கு இது மட்டும் போதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அடுத்த படத்திலேயாவது சமூக கண்ணோட்டத்தோட இந்த தமிழ் சினிமாவில இந்த சமூகத்தை ஊக்கப்படுத்துகிற ஏதாவது கான்செப்டா கொண்டு போவீங்களா? உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு தோன்றதுக்காக தான் பெரிய ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்கிரீன் பிளே, நிறைய விஷயம் நடக்கிற போதே உங்க மண்டே போட்டு குழப்பம் இருக்கிறதுக்கு நாங்க நிறைய உழைச்சிருக்கோம். இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க ஸ்க்ரீன் பிளேக்கு பின்னாடி தான் ஒர்க் அதிகம். அதே மாதிரி லைக் சமுதாயத்தை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ சீரியஸான படங்கள் இப்போ வந்தாலும் ஓட தான் போகுது. இது வந்து ஒரு தப்பான குற்றச்சாட்டு என்ன கேட்டால், இப்போ இந்த படம் ஓடுதுங்கன்னா அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க பண்ணுற தப்பு. இன்னைக்கு சூதுகம் போடுன்னா அடுத்த ஒரு 10 படமும் இந்த மாதிரி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து ஒரு ரொம்ப சீரியஸான படம், நல்ல படம் வந்தாலும் அது ஓட தான் போகுது. நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆடியன்ஸோட ஒரு நல்ல ஆடியன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பர்த்திவீரன் ஓடுது, 16 வயதினே ஓடுது, சுதுகம் ஓடுது. ஸோ இதோ இதோட நல்லா ஆடி. ஸோ ஆடியன்ஸ் நம்ம குறை சொல்லுறது இல்லை, இண்டஸ்ட்ரி நம்ம ஏன் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். ஓ இனிமேல் சுதுகம் மாதிரி எடுக்கணும் வரிசையா, இல்லைனா இப்போ ஒரு படம் சீரியஸாக போனால் அதே மதுரை ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் ஒரு மதுரை படம் அப்படி என்றைக்குமே கிடையாது சார். அதே மாதிரி ஸோ நாங்கள் வந்து தப்பான ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத ஒத்துக்க மாட்டோம், இண்டஸ்ட்ரி பண்ணுற தப்பு. ரெண்டாவது வந்து இதில் வந்து நீங்கள் சொசைட்டி அப்படிங்கிறீங்களா, பல விதமாக நீங்கள் அதாவது இவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒரே மாதிரி படம் எடுத்து மக்களை குழப்பிறீங்க. ஒரு படத்தில் மெசேஜ் சொல்கிறீங்களே, ஒரு படத்தில் ஒரு ரொம்ப சீரியஸான படத்தில் மெசேஜ் சொல்கிற படம் தான் சிறந்த படம் அப்படிங்கிறீங்க. இப்போ நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இப்போ நான் வந்து இப்படி வாழுங்கன்னு சொல்லலை, இந்த படத்தில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னு நக்களை பார்க்குற ஒரு பார்வை. இப்போ நீங்கள் பத்திரிகையில் காட்டுன்னு வருதுல, அதை எப்படி பார்ப்பீங்க? அது மாதிரி ஒரு சட்டத்துக்கு பார்வை. ஸோ இதை இதில் வந்து நீங்கள் மெசேஜ் இதில் மெசேஜ் இல்லையன்னு சொன்னீங்கன்னா மெசேஜே அதான், நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னு பார்த்து சிரிங்கிறதான் அந்த மெசேஜ். ஸோ அதுக்கு பின்னாடி இதில் ரொம்ப கஷ்டமான ஒர்க் இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஜாலியாக நீ ஒரு காமெடி சொல்லு நான் ஒரு காமெடி சொல்கிறேன்னு சொல்லி எடுத்தப்பட்ட படம் கிடையாது. அப்படி உங்களுக்கு தெரியுது, அதுதான் வெற்றி. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் வந்து இப்போ நாவல்ஸ், புக்ஸ், லிட்ரேச்சர்லேருந்துலாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து யாருமே ஸ்கிரிப்ட் எழுதணும், சின்ஸ் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் கேட்குறேன், இன்ஸ்பயர் ஆகி யாருமே எழுத மாட்டேங்கிறாங்க. இப்போ மற்ற இடத்துலேருந்து வாங்கி எழுதுறதை விட வந்து புக்ஸ் நாவல்ஸில் எழுதுகிற மாதிரி ஏன் அந்த ட்ரெண்ட் ஆக்சுவலாக இங்கே இல்லை? அந்த ட்ரெண்ட் எப்போ வந்து ஆரம்பிக்கும், இல்லை நீங்கள் ஆரம்பிப்பீங்க? பிளான் பண்ணியிருக்கோம் பண்ணணும், பட் இன்னொன்று வந்து அதில் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா? இல்லை ஒரு ஈஸி இல்லை, அடாப்டேஷன் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. நீ லைக் நல்ல அதான் சொல்லுவாங்க, நல்ல லிட்ரேச்சர் வந்து இட்ஸ் நாட் ஈஸிலி அடாப்டபிள். அதாவது பியூர் நாவல் பியூர் லிட்ரேச்சர் ஒர்க் வந்து ஸ்கிரிப்டாக மாறுறது அவ்வளோ ஈஸியாக விடாது, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணும் அதுக்கு. ஸோ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அடாப்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க் அது. ரெண்டாவது வந்து நல்ல லிட்ரேச்சர் ஒர்க் வந்து இட் வில் நாட் லைக் ரொம்ப ஜாலியான ரொம்ப ஈஸியான ஸ்டோரி டெல்லிங் இருக்குது அதுக்குள்ள, அது ஒரு வேற லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கான அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணும்போது அந்த மாதிரி இப்போ ஷோஸ் தேடி போகலாம். ஃபஸ்ட்டு அதான் படிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நிறைய அந்த இதில், அதில் ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்பயர் ஆனிச்சுன்னா நம்ம பண்ணலாம். அஸ் அன் எடிட்டர், ஒரு படத்தை வந்து நீங்கள் தான் எடிட் பண்ணுவீங்க, லைக் டேரக்டர் வந்து உட்காந்து இதெல்லாம் சொல்வார், இந்த மாதிரி இந்த இடத்துல கட்லாம் இருக்கணும்னு சொல்வார். நீங்கள் வந்து ஆனால் முண்டாஸ்பட்டி பார்த்தேன், இதையும் பார்த்தேன், ஃபேட் அவுட் வந்து நிறையா இருந்தது அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் ஸ்டில் அந்த மூவி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வந்து நலன் சாருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முண்டாஸ் படிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோக்கும் எடிட்டிங் ஸ்டைலுக்கும் எப்படி அதை டிஃப்ரென்ஸ் காட்டுறது?
நலனோட ஸ்கிரிப்டில் வந்து அவர் நிறைய விஷயம் பிளான் பண்ணிட்டாருன்னு முன்னாடியே சொன்னல. எவ்ரி சீன் டு சீன் அவரோட ஸ்கிரிப்ட்லேயே சின்ன சின்னதாக சட்டிலான ட்ரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது. ஸோ ஒரு மூவியோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடி ஒவ்வொரு படத்துக்கு ஒரு விதமான ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் எடிட்டிங்கில் தான் டிசைட் ஆகும், முன்னாடியே பிளான் பண்ணுறதில்ல. ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஃபேடுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டைம் ஸ்பேஸை தாண்டதுக்கு தான் அந்த ஃபேட், டைம் லேப்ஸ். ஒவ்வொரு படத்துக்கு டிமாண்டை பொறுத்து தான் அந்தந்த ஸ்டைல். இப்போ தகிடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டிசால்வோ ஃபேடு எதுவுமே இருக்காது, கட் டு கட்டில் தான் ஃபுல் படம் ட்ராவல் ஆகும். லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முண்டா சிபத்தி அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ புதுசாக யார் வந்தாலும் யூ வில் கிவ் சான்ஸ் டு தெம் த பட்டிங் டைரக்டர்ஸ் ஆர் ஹவ் யூ ஆர் செலக்டிங் இந்த படம் எடுத்தால் நம்மளுக்கு அது ஓடும், நம்மளுக்கு கல்லா கட்டும் அப்படின்றது எப்படி யூ ஆர் ஐடென்டிஃபைங்? ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸும் இல்லை, நான் நல்ல ஸ்கிரிப்ட்ஸுக்கு தான் வி ஆர் ஐயிங் ஃபார் த குட் ஸ்கிரிப்ட்ஸ். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கும்போது அது எங்கேஜாக இருக்கும், அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூபிள், அதில் டீகூப் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற கால்குலேஷன் ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா வி ஆர் ஓப்பன் டு ஒர்க் வித் எனி ஒன். அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் எங்கேஜாக இருந்துச்சு, அது தட்ஸ் நாங்கள் அதனால தான் அவங்களோட ட்ராவல் பண்ணோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து கன்வென்ஷனலாக வந்து டேய் கத்ரா சத்தம் போடுறா சிரிக்காட அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாக வந்து கேஷுவலாக இருந்தது, ரொம்ப கேஷுவலாக இருந்தது. கரெக்ட், கேட்டப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு படம் பண்ணப்ப எப்படி இருந்துச்சு, ரிலீஸ் பண்ணி அது சக்ஸஸ் கிடைச்சப்ப எப்படி இருந்துச்சு? நான் எல்லாருக்குமே இந்த கேள்வி வைக்கிறேன், ப்ளீஸ் யார் வேணாலும் பதில் சொல்லலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஏன்ட்டு இல்லை, ஏன்னா இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் நடிக்கும்பொழுது சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு கிளைமேக்ஸ் எடுத்ததுன்றது எங்களுக்கு தெரியாது. படம் ரிலீஸ் ஆனது போது தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் பார்க்கும் போது தான் ஓ இதுதான் படத்தோட கதைன்றது எனக்கு தெரியும், இவருக்கு ஸ்டோரி தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் அது நடிக்கும்போதும் சரி, அதை ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன்னா ஒன்று தான் நடிச்சிருக்கேன். நடிக்கும் போதெல்லாம் காமெடி எதுவுமே வரவே வராது, முக்கியமாக அந்த கேஷுவலாக இருக்கிற காரணம் அவரோட டைலாக்ஸ் மட்டும் தான் முக்கியமான காரணம். அந்த ஸ்கிரிப்டோட ஃப்ளோ நடிக்கும்போது இங்கே யாருக்குமே சிரிப்பு வரவும் இல்லை, நாங்கள் சிரிக்கவும் இல்லை. ஆனால் அந்த படத்தை ஸ்கிரிப்டாக படிக்கும்போது ரசித்தது தான். மற்றபடி அந்த படத்தில் நீங்கள் சிரித்ததுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் உள்ளே வச்சது அந்த ஸ்க்ரீன் மேலே இருக்கிற ஒரு மூடும் அதோட டைலாக்ஸ் தான் முக்கியமான காரணம். ஸோ எங்களுக்கு அப்போல்லாம் எதுவும் இல்லை, பட் இந்த கதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது எனக்கு. ஒப்பீனியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல, பட் இந்த கதை வந்து எனக்கு ஒப்பீனியனுக்காக தான் வந்தது. படிக்கும்போது அப்படியே லட்டுமா இருந்தது அப்படியே எத்தனை, அவ்வளோதான்.